Hello friends, I am Prakash from TNBC Online Academy. So in the video pathina TNBC matrum Tamil Nadu kavalar therukana podu arivu vinakkal da paakaporam. So total pathina 25 questions, very important questions vandu in the video la paakaporam. So in the 25 questions pathina Tamil Nadu pudhiya paada puthagathilirundu edukkappattathu. So இது பாத்தீங்கன்னா கன்ஃபார்மாதுல இருந்து ஒரு क्वेश्चंस வந்து டிஎன்பிசி ஆகட்டும் மற்றும் தமிழ்நாடு காவலர் தேர்வு ஆகட்டும் கன்ஃபார்மா ஒரு क्वेश्चंस வர வாய்ப்பிருக்கு. So வீடியோவை skip பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, இந்தியாவில் மிக குறைந்த எழுத்தறிவு கொண்ட மாநிலம் எது? So ஆப்ஷன் ஏ பாத்தீங்கன்னா கேரளா, ஆப்ஷன் பி ஒடிசா, ஆப்ஷன் சி பாத்தீங்கன்னா பீகார், ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பீகார். செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், தேனி வளர்ப்பு முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேனி வளர்ப்பு முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எபி கல்ச்சர், ஆப்ஷன் பி திசு கல்ச்சர், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா மோரி கல்ச்சர், ஆப்ஷன் டி பிசி கல்ச்சர். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, எபி கல்ச்சர். ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஆப்பிளில் உள்ள அமிலம் எது? ஆப்ஷன் ஏ மாலிக் அமிலம், ஆப்ஷன் பி பார்மிக் அமிலம், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா கோலிக் அமிலம், ஆப்ஷன் டி லாக்டிக் அமிலம். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மாலிக் அமிலம். நான்காவது க்வெஸ்சன், கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் உரம்? கீழ்கண்டவற்றுள் எது நைட்ரஜன் உரம்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் நைட்ரைட், ஆப்ஷன் பி அமோனியம் சல்பேட், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா நைட்ரோ பாஸ்பேட், ஆப்ஷன் டி தனி சூப்பர் பாஸ்பேட். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி அமோனியம் சல்பேட். ஐந்தாவது க்வெஸ்சன், கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், கான்வா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1192, ஆப்ஷன் பி 1191, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1195, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1193. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1192. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாஞ்சியா என்பதன் பொருள் என்ன? பாஞ்சியா என்பதன் பொருள், ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எல்லா நீரும், ஆப்ஷன் பி எல்லா நெருப்பும், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா எல்லா நிலமும், ஆப்ஷன் டி எல்லா காற்றும். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி எல்லா நிலமும், எல்லா நிலமும். ஏழாவது க்வெஸ்சன், மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? மக்கள் தொகை கோட்பாடு பற்றி கூறியவர் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா எட்வின் கெனன், ஆப்ஷன் பி வாக்கர், ஆப்ஷன் சி மால்தஸ், ஆப்ஷன் டி ஆடம் சுமித். ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மால்தஸ். ஸோ எயித்து க்வெஸ்சன், இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? இந்திய புற்றுநோய் ஆராய்ச்சி மையம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ டெராடூன், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா மும்பை, ஆப்ஷன் சி பெங்களூர், ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மும்பை. சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை. ஒன்பதாவது க்வெஸ்சன் பாருங்கள், அணுக்கரு கொள்கையை வெளியிட்டவர் யார்? அணுக்கரு கொள்கையை வெளியிட்டவர் யார்? ஆப்ஷன் ஏ ரூதர்போர்ட், ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா ஜான் டால்டன், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஒயர்டஸ், ஆப்ஷன் டி கெப்லர். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். அணுக்கரு கொள்கையை வெளியிட்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா
ஆன்சர் ஆப்ஷன் பி ஜான் டால்டன். ஸோ 10th க்வெஸ்சன், பாதரசம் நீரை விட எத்தனை மடங்கு அடர்த்தி கொண்டது? ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், பாதரசம் நீரை விட எத்தனை மடங்கு அடர்த்தி கொண்டது? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள், 12.5 மடங்கு. ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா 13.6 மடங்கு. ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 11.5 மடங்கு. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 10.4 மடங்கு. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் 13.6 மடங்கு. சரியான ஆன்சர் 13.6 மடங்கு. ஸோ 11th க்வெஸ்சன், மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது எது? மின் ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது எது? ஆப்ஷன் ஏ அழைப்பு மணி, ஆப்ஷன் பி பார்த்தீங்கன்னா டார்ச் விளக்கு, ஆப்ஷன் சி ஒளி பெருக்கி, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா மின் விசிறி. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி, மின் விசிறி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மின்னாற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றுவது. ஸோ 12th க்வெஸ்சன், வெரி வெரி இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸாக மாற்றுவது எது? ஆப்ஷன் ஏ காரம், ஆப்ஷன் பி உலோகம், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா தனிமம், ஆப்ஷன் டி அமிலம். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரம். ஸோ காரம் தான் சிவப்பு லிட்மஸ் தாளை நீல லிட்மஸ் தாளாக மாற்றும். நெக்ஸ்ட்டு 13th க்வெஸ்சன், அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? அலுவல் மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1975, ஆப்ஷன் பி 1979, ஆப்ஷன் சி 1963, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1962. ஸோ சரியான ஆன்சர் 1963. அலுவல் மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா 1963. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான க்வெஸ்சன், அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எது? ஸோ ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1965, ஆப்ஷன் பி 1925, ஆப்ஷன் சி 1923, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1927. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1923. அம்பாயினா படுகொலை நடைபெற்ற ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 1923. ஸோ 15th க்வெஸ்சன், இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் யார்? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங், ஆப்ஷன் பி காரன் வாலிஸ், ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டெல்லௌசி, ஆப்ஷன் டி ரிப்பன் பிரபு. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ வில்லியம் பெண்டிங் பிரபு. ஸோ இவர்தான் இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல். ஸோ 16th க்வெஸ்சன் பாருங்கள், கரும்பலகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 1991, ஆப்ஷன் பி 1993, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1992, ஆப்ஷன் டி 1995. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1992. அடுத்த க்வெஸ்சன், இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை? இந்தியாவின் தேசிய மொழிகள் எத்தனை? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 11, ஆப்ஷன் பி 22, ஆப்ஷன் சி 18, ஆப்ஷன் டி 24. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி 22 மொழிகள். 18th க்வெஸ்சன், இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? இந்திய விவசாய ஆராய்ச்சி நிலையம் எங்குள்ளது? ஆப்ஷன் ஏ புதுடெல்லி, ஆப்ஷன் பி தமிழ்நாடு, ஆப்ஷன் சி மும்பை, ஆப்ஷன் டி ஹைதராபாத். ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ புதுடெல்லி. ஸோ 19th க்வெஸ்சன், வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பயன்படும் கருவி எது? ஆப்ஷன் ஏ பாராமீட்டர், ஆப்ஷன் பி அல்டிமீட்டர், ஆப்ஷன் சி ஆடியோமீட்டர், ஆப்ஷன் டி அனிமோமீட்டர். சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாராமீட்டர்.
இருபதாவது கொஸ்டின், வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? ஸோ முக்கியமான கொஸ்டின், வெப்பத்தை அதிகமாக உட்கவரும் நிறம் எது? ஆப்ஷன் ஏ பச்சை, ஆப்ஷன் பி சிகப்பு, ஆப்ஷன் சி கருப்பு, ஆப்ஷன் டி மஞ்சள். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி கருப்பு. ஸோ கருப்பு நிறத்துனா பார்த்தீங்கன்னா வெப்பத்தை வந்து அதிகமாக உட்கவரும். ஸோ அடுத்து 21 பாருங்கள், நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனின் நிறை விகிதம் என்ன? நீரில் ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் நிறை விகிதம் என்ன? ஸோ ஆப்ஷன் ஏ 2:1, ஆப்ஷன் பி 1:3, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1:8, ஆப்ஷன் டி 1:2. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1:8. சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி 1:8. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது பூஞ்சைக்கொல்லி? கீழ்கண்டவற்றுள் எது பூஞ்சைக்கொல்லி? ஸோ ஆப்ஷன் ஏ பாருங்கள் ஆர்சனிக், ஆப்ஷன் பி போர்டாக்ஸ் கலவை, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா டிடிடி, ஆப்ஷன் டி 2,4-D. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி போர்டாக்ஸ் கலவை. ஸோ 23rd கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் பற்றி கூறும் விதி எது? ஸோ முக்கியமான கொஸ்டின், இந்திய குடியரசுத் தலைவர் நியமனம் பற்றி கூறும் விதி எது? ஆப்ஷன் ஏ விதி 62, ஆப்ஷன் பி விதி 52, ஆப்ஷன் சி விதி 60, ஆப்ஷன் டி விதி 78. ஸோ சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி விதி 52. ஆப்ஷன் பி விதி 52. ஸோ 24th கொஸ்டின், வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின், ரோகில்லா போர் நடைபெற்ற ஆண்டு எது? ஆப்ஷன் ஏ பார்த்தீங்கன்னா 1773, ஆப்ஷன் பி 1772, ஆப்ஷன் சி 1775, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1774. ஸோ சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி 1774. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், ஸோ இந்த வீடியோட பொது அறிவில் லாஸ்ட் கொஸ்டின், சூரத் பிளவு எந்த ஆண்டு நடைபெற்றது? ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ 1907. ஸோ டோட்டலாக 4 ஆப்ஷன் இருக்குது, ஆப்ஷன் ஏ 1907, ஆப்ஷன் பி 1905, ஆப்ஷன் சி பார்த்தீங்கன்னா 1911, ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 1909. ஸோ இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1907. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா பொது அறிவிலேருந்து 25 கொஸ்டின்ஸ் புது புத்தகத்திலேருந்து பார்த்துருக்கோம். ஸோ எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமிக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் பெல் பட்டன்லையும் கிளிக் பண்ணுங்கள், நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.